எல்லோருக்கும் வணக்கம். சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணியை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். இந்த ஜான்சி ராணிக்கு 77 ஆண்டுகள் முன்னால் பிறந்தவர் ராணி வேலு நாச்சியார். ராணி வேலு நாச்சியார் 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சிவகங்கை பகுதியோட ராணி. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட தலைவி. இவரே இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையும் ஆவார். இவரது மெய்க்காவலராக இருந்து பிறகு பெண்களின் படை தளபதியாக நியமிக்கப்பட்ட வீராங்கனை தான் குயிலி. இந்த குயிலி பற்றிய ஒரு வரலாற்று உண்மை கதையைத்தான் நீங்கள் கதை கேளுங்க பகுதியில் இன்றைக்கி கேட்க போகிறீங்க. பெரியமுத்தன் ராக்கு தம்பதியினருக்கு மகளாய் பிறந்தவங்க குயிலி. அவரது தாயாரை போலவே குயிலியும் ரொம்ப வீரம் மிக்கவராய் விளங்கினார். அவங்க வாழ்ந்த ஊரில் விவசாய பயிர்களை ஒரு காளை தொடர்ந்து நாசம் செய்து வந்தது. அதன் அருகே செல்ல ஆண்கள் கூட பயப்படுவாங்க. இந்த நிலையில் குயிலியின் அம்மா ராக்கு அந்த காளையை அடக்க போய் வீர மரணம் ஆயிடுறாங்க. அதுக்கு பின்னால் குயிலியும் அவங்க தந்தையாரும் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற முத்துப்பட்டிங்கிற கிராமத்துக்கு குடியேறுறாங்க. தன் மனைவி ராக்குவை போலவே குயிலியும் வீரத்தில் சிறந்து விளங்கணும்னு பெரியமுத்தன் நினைச்சாரு. குயிலிக்கு சிறு வயசாக இருக்கும்போதே ராணி வேலு நாச்சியார் பற்றிய வீர சாகசங்களை சொல்லி சொல்லி வளர்த்தார் அவங்க அப்பா. இயற்கையாகவே வீரமிக்க குயிலி இந்த வேலு நாச்சியாரை பற்றி கேட்டு கேட்டு இன்னும் வீரம் மிக்கவரா ஆகிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வேலு நாச்சியாரை எப்படியாவது பார்க்கணும்னு எண்ணம் வந்துடுது. அதனால் அப்பாவும் மகளுமா வேலு நாச்சியாரை பார்க்க போகிறாங்க. ஆனால் பாதுகாவலர்கள் அவங்கள உள்ள அனுமதிக்கலை. இந்த விஷயம் ராணி வேலு நாச்சியார் காதுக்கு போக அவங்க இவங்க ரெண்டு பேரையும் உள்ளே வர அனுமதிக்கிறாங்க. காலப்போக்கில் குயிலி வேலு நாச்சியாரோட மனசில் இடம் பிடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்த சிவகங்கை மன்னரும் வேலு நாச்சியாருடைய கணவருமான முத்துவடுகநாதரை பிரிட்டிஷ்காரங்க சூழ்ச்சி செய்து சுட்டு கொன்னடுறாங்க. அதுக்கப்புறம் 8 ஆண்டுகள் வேலு நாச்சியார் தலைமறைவாகவே இருக்காங்க. அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்ப்பதற்காக ஒரு படையை ரகசியமாக திரட்டுறாங்க. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தெரிய வர அவங்க வேலு நாச்சியாரை கொல்ல தீர்மானிக்கிறாங்க. இதற்கிடையில் வேலு நாச்சியாருடைய சிலம்பாட்ட ஆசிரியரான வெற்றிவேல் என்பவர் குயிலியை கூப்பிட்டு அவரிடம் ஒரு முக்கிய ஓலையை கொடுத்து இதை ஒரு இடத்துல கொடுத்து விடு, அதற்கு கூலியாக இந்த பணத்தை வச்சுக்கன்னு சொல்கிறார். குயிலியும் அந்த ஓலையை வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ சரியாக படலை. அதனால் அந்த ஓலையை பிரித்து படிக்கிறாங்க. அதில் வேலு நாச்சியாருடைய போர் தந்திர விவரங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. அதை ஆங்கிலேயர்களிடம் தெரிவிக்கத்தான் வெற்றிவேல் இந்த ஓலையை நம்மக்கிட்ட கொடுத்து விட்டுருக்காருன்னு குயிலி புரிஞ்சுக்கிட்டு ஒரு கணங்கூட தாமதிக்காமல் தன் கையில் இருந்த அறிவாளால் வெற்றிவேலுடைய தலையை வெட்டவே சத்தம் கேட்டு வேலு நாச்சியார் ஓடி வராங்க. குயிலியோட ஒரு கையில் ஓலையும் இன்னொரு கையில் அறிவாளும் இருந்ததை பார்த்து அந்த ஓலையை வாங்கி படித்து பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க வேலு நாச்சியார். உடனே குயிலியை தன் மெய்க்காவலராக நியமிக்கிறாங்க. அப்போது வேலு நாச்சியாரை கொல்ல ஆங்கிலேயர்கள் ஆள் அனுப்புகிறாங்க. அந்த சதியை வெற்றிகரமாக முறியடிக்கிறார் குயிலி. இதனால் குயிலி மேலே ஆங்கிலேயர்களுக்கு கடும் கோபம். குயிலியோட வீரம் வேலு நாச்சியாரை முழுவதுமாக கவர்ந்துருது. குயிலியை பெண்களின் படைக்கு தளபதியாக்குறாங்க. வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்க்க சிவகங்கை சீமை மக்களுக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறாங்க. திப்பு சுல்தான் படை, மருத சகோதரர்கள் படை, குயிலியின் தலைமையில் படை, மக்கள் படை என பெரும் படையை வேலு நாச்சியார் திரட்டினாலும் ஆங்கிலேயர்களிடம் இருந்த நவீன ஆயுதங்கள் பல இவங்களுக்கு அச்சுறுத்தலை தந்தது. ஆகவே குயிலி தானே ஒற்றராக மாறி சிவகங்கை அரண்மனையில் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. அதை கண்டுபிடிச்சு தன் தந்தை மூலம் உறுதி செய்த பிறகு அந்த ஆயுத கிடங்கை அழிச்சாதான் போரில் வெற்றி பெறலான்னு உணர்றாங்க.
ஆனால் அரண்மனைக்குள் செல்ல யாருக்கும் தைரியம் இல்லாததால் செய்வதறியாது தவிக்கிறாங்க குயிலி. அடுத்த நாள் விஜயதசமிங்கிறதுனால அரண்மனையில் இருந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் விழா கோலமாக இருந்தது. கொலு தரிசனத்துக்காக பெண்களுக்கு மட்டும் அங்கே அனுமதி இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட குயிலி இதுதான் தக்க சமயம்னு தன் படையினரோட ஆயுதங்களை பூக்கூடையிலும் மாலையிலும் மறைச்சி எடுத்துக்கிட்டு அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அங்கு பெரும்பாலும் தமிழர்களே சிப்பாய்களாக இருந்ததுனால அவங்க எல்லாரும் தங்களோட ஆயுதங்களை பூஜைக்காக வச்சிருந்தாங்க. அப்போது வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தோடு பெண்கள் படை தாக்க முற்பட்டது. அந்த சமயம் அங்கிருந்த எண்ணெயையும் நெய்யையும் தன் மீது ஊற்றிக்கொண்டு வீரவேல் வெற்றிவேல்னு முழக்கமிட்டபடி தன் மீது நெருப்பு வைத்து கொண்டு வெடிமருந்துகள் நிறைந்த ஆயுத கிடங்கிற்குள் நுழைகிறார் குயிலி. பெரும் சத்தத்துடன் ஆயுத கிடங்கு வெடிக்குது. ஆயுதங்கள் அனைத்தும் சாம்பலாக குயிலியின் உடல் முழுவதும் சிதைகிறது. இந்த தகவல் வேலுநாச்சியாருக்கு தெரிய வர அவர் கதறி அழுகிறார். குயிலியின் தியாகத்தால் சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்கப்படுகிறது. குயிலி என்ற இந்த வீர தமிழச்சியின் உண்மை வரலாறு நம் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவது நம் கடமை நண்பர்களே. நன்றி நண்பர்களே, நாளை வேறொரு கதையோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.